புதுசாக ஃபோன்பே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்முடைய வீடியோ கீழே இந்த இடத்துல ஒரு ஏரோ மாதிரி தெரியும், இல்லாட்டா எங்கள் மோர்னு இருக்கும், அந்த மோர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கு வந்து வந்துங்க. ஏன் உங்களுக்கு அந்த லிங்க்லேருந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு கரண்ட் பில், ஃபோன் பில்லு, இல்லாட்டா வந்து யாருக்கோ காசு அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அது கேஷ்பேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்க்லேருந்து நீங்கள் வந்து ஃபோன்பேவை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துங்க. இது வந்து 40 கோடி பேர் மக்களால் வந்து நம்ம இந்தியன் மக்களால் வந்து யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு செக்யூரான ஆப்பு. இது வந்து இது மாதிரி ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இங்கே வந்து ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கான்டாக்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது காசு அனுப்புனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் மெசேஜ், அதுக்கப்புறம் ஃபோன்பே, டிவைஸ் இதெல்லாம் வந்து அலோன் சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எனேபிள் ஸ்க்ரீன் லாக்குன்னு இருக்குது, டூ இட் லேட்டர்னு கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். இல்லாட்டா வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் லாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டூ இட் லேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட் நீட்டாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய மூணு விஷயம் இருக்குது. வீடியோ கடைசியில் வந்து ரெண்டு டிப்ஸ் வச்சு சொல்லியிருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோ கடைசியில் ரெண்டு டிப்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பில் ஐக்கான் தெரியும், இந்த பில் ஐக்கான் மேலே இப்படி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த டூ மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க பாருங்கள், இல்லாட்டா அந்த மொபைல் நம்பர் இருக்கும் பாருங்கள், அந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பைசாவை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டூ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஏதாவது பேங்க்குக்கு நீங்கள் காசு அனுப்ப போகிறீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே டூ செல்ஃப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, இது எப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு அனுப்பணும் அப்படின்னா இந்த டூ செல்ஃபுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். செக் பேலன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ செக் பண்ணிக்கலாம். இங்கே ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டுக்குது, இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ காசு யாராருக்கு சென்ட் பண்ணிக்கிறீங்கன்ற விஷயத்தை வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம். இங்கே வெல்த்னு இருக்குது, இன்சூரன்ஸ்னு இருக்குது, ஸ்டோர்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு போக போக உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ரெஃபர் அண்ட் கெட் 100ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறதின் மூலம் உங்களுக்கும் காசு வரும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து காசு வரும், கேஷ்பேக் வரும். இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஃபோன்பே வேலட் க்ரியேட் பண்ணணுன்னா ஃபோன்பே வேலட்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பான் கார்டோ இல்லாட்டா வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோ இல்லாட்டா வந்து இதில் கொடுத்துட்றாங்க பாருங்கள், ஓட்டர் ஐடியோ, பாஸ்போர்ட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன்பே வேலட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதுக்கு இங்கே மேலே லோகோ தெரிஞ்சு பார்த்திங்களா, அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏற்கனவே நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுங்க. உங்களுக்கு முதல் முறை இப்போலாம் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கனாலும் இதே மெத்தட் தான், இங்கே ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே அது வந்து அந்த பேங்க்குக்கு எஸ்எம்எஸ் அனுப்போம், இங்கே இந்த ஃபோன்பேலேருந்து உங்கள் பேங்க்கு எஸ்எம்எஸ் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடும், கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உங்களுடைய ஃபோன்பேக்கும் வந்து லிங்க் ஆகிட்டுருக்குது. இதுமாதிரி லிங்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. நீட் யூபிஐ ஐடி டு லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கேட்குது, நம்ம க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறோம். க்ரியேட் நியூ ஐ யூபிஐ ஐடினா இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன். இதுமாதிரி ஒரு யூபிஐ ஐடிக்கு நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி க்ரியேட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் யூபிஐ ஐடி எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே செட் பின்னுன்னு சொல்லிட்டு கேட்கும், இங்கே பின் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏடிஎம் கார்டினுடைய நம்பரை வந்து இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், கொடுத்துக்குங்க. அதுவும் நம்பர் முழுசாக கொடுக்க தேவையில்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 ஆறு நம்பர், லாஸ்ட் ஆறு நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இங்கே வேலிட் அப் டு டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதாவது எப்போ முடியுமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல மந்த்து அதுக்கப்புறம் இயர் ரெண்டுத்தையும் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பர் இந்த ஃபோனில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. செட்டு 6-digit யூபிஐ பின்னு சொல்லிட்டு கேட்குது, இதை கரெக்டாக வந்து பேப்பரில் எங்கன்னா எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள்.
ஏன்னா இந்த பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். முதல்ல வந்து இந்த பின்னெல்லாம் நீட்டாக எங்கேனா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, நான் ஒரு பின் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல், அக்கௌண்ட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, இப்போ டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட்டையும் நீங்கள் இதிலே வந்து செய்து கொள்ளலாம். இப்போ வீடியோ கடைசியில் ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொதுவாகவே ஸ்கேன் பண்ணுறதுக்கு எங்கள் ஸ்கேன் பண்ணி காசு சென்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்கேனர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே சென்டுன்னு சொல்லிட்டு காசு சென்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஸ்கேன் அண்ட் பேன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் ஸ்கேன் அண்ட் பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஷார்ட்கட்டாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த ஸ்கேனர் மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் கேட்கும், நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேலேயே வந்துன்னு இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக பார்த்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு காசை வந்து இப்போ நீங்கள் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ யாரோ புதுசாக ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல டூ ஃபோன்பேன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, டூ மொபைல் நம்பர் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த மொபைல் நம்பர் அடிச்சிங்கன்னா அந்த பர்சனுடைய பேர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது, அவர்கிட்ட ஃபோன்பே இருந்துச்சுன்னா. இந்த ரெண்டு டிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண உங்களுக்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.